ஹலோ கைஸ், நான் உங்கள் பிரவீன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிவி7 ஃபோட்டோகிராஃபி சேனல். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கேமரா வாங்குறீங்க அப்படின்னோடனே கேமரா வாங்கிட்டால் போதுமா? ஸோ அதுக்குண்டான அக்சசரிஸ் வாங்கணும் இல்லை? என்னென்ன அக்சசரிஸ்லாம் வாங்கலாம், எது இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பட் பிகினர்ஸ் அப்படின்னும் போது அந்த பெர்ஸ்பெக்டிவில் மட்டும் எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எடுத்த உடனே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நான் வாங்கின கேமரா ஒரு ரொம்ப ரொம்ப பேசிக்கான கேமரா. ஸோ நான் வாங்கின ஃபர்ஸ்ட் கியர் என்னவாக இருக்கும் பாஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு கேமரா வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாங்குகிற விஷயம் எதுவாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் வாங்கினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்யூசர் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்தான் நான் சொல்லுவேன். நான் வாங்கின ஃபர்ஸ்ட் அக்சசரிஸ்ன்னு பார்த்தா அதுதான். ஸோ அது எந்தெந்த சுச்சுவேஷன்ஸ்க்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டே லைட் சுச்சுவேஷனுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வெளியே போகிறீங்க அப்படின்னா ஃபியூஷன் கிளாத் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் டிஃப்யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பரான போர்ட்ரேட்ஸாக உங்களால் டே லைட்லையும் எடுத்துகிட்டு வர முடியும். அதே மாதிரி இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது இது ஒன் சைடு லைட் தான், இந்த பக்கம் கான்ட்ராஸ்டியாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் அப்படியே விட்டுருக்கேன். ஸோ என்னோடய டிஃப்யூசரை ஆப்போசிட்டில் நான் பிளேஸ் பண்ணுறேன், ஒயிட் கிளாத் சைடு வச்சு வைக்கிறேன் அப்படின்னும் போது லைட் பவுன்ஸ் ஆகி இங்கேயுமே என்னால் ஃபீல் நிறையவே இருக்கும். ஸோ டிஃப்யூசர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு உண்டான தனி வீடியோ சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன், சேனலை செக் பண்ணுங்கள். செகண்ட் அக்சசரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய செனாரியோஸில் உங்களுக்கு கை கொடுக்குற ஒரு விஷயமாகவும் இருக்கும். அதுலேயும் நீங்கள் லோ லைட் ஃபோட்டோகிராஃபிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா ட்ரைபாட் மஸ்ட் ஹாவ் அக்சசரிஸ் இன் யோர் பேக். அதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நைட்டில் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது பயங்கர ப்ளரியான ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்திருப்பீங்க. அதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன ஒயிட் அப்பச்சர் வச்சுருக்க லென்ஸாக இருந்தாலுமே உங்களோட ஷட்டர் ஸ்பீடை நீங்கள் கீழே இறக்கும்போது உங்களோட ஷேக் கண்ட்ரோல் பண்ண முடியாது. லோ லைட்டில் நீங்கள் ஒரு ட்ரைபாடில் ஸ்டெடியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபோட்டோஸ், ரொம்ப ஷார்ப் க்ளீன் அண்டு நீட்டான ஃபோட்டோஸ் உங்களால் எடுக்க முடியும் லோ லைட்லேயும். அது மட்டும் இல்லாமல் நிறைய செனாரியோஸ்க்கு யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு ட்ராவல் பிளாகர் அப்படின்னா ட்ரைபாடில் நீங்கள் மவுண்ட் பண்ணிவிட்டு உங்களை ஃப்ரேம் பண்ணி எடுக்கிறதுக்கு, இப்போது கூட பார்த்தீங்கன்னா ட்ரைபாடில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம், ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோகிராஃபிக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 1855 லென்ஸோ இல்லை 55-210 லென்ஸோ இல்லை 55-250 லென்ஸோ இந்த மாதிரி சீரீஸ் ஆஃப் லென்சஸ் உங்களுக்கு தருவாங்க. இது எல்லாமே ரொம்ப நல்ல குவாலிட்டி லென்சஸ் தான் இல்லைன்னு சொல்லலை, பட் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் தரணும் அப்படின்னா நீங்கள் எடுத்த உடனே எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே பயங்கர ப்ளரியாக வந்துட போகிறதில்லை அந்த லென்சஸில் எல்லாமே சொல்கிறேன். ஸோ அப்படி எடுக்கணுன்னா சில டேர்ம்ஸ் இருக்குது, அதை நான் கூடிய சீக்கிரம் ப்ரீஃப் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் இப்போது என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50mm லென்ஸ்க்கு நீங்கள் ஆஃபர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் பயங்கர ப்ளரியெல்லாம் வரலை அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் அந்தளவுக்கு இருக்காது, என்ன நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு தோணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு 50mm லென்ஸுக்கு ஆஃபர் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், தப்பே இல்லை. 50mm லென்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்க வீடியோவுமே ஒரு 50mm 1.8 லென்ஸ் தான், சோனியோடது. பட் சோனியோடது தான் எனக்கு தெரிஞ்சு காஸ்ட்லியஸ்ட் லென்ஸுன்னு நினைக்கிறேன் 50mm-ல. நீங்கள் இதே கேனனில் ஒரு லென்ஸ் வாங்க போகிறீங்க 50mm 1.8 அப்படின்னா அதோடய காஸ்ட் அரவுண்ட் ஒரு 8000 தான் இருக்குமே. ஸோ ரொம்பவே ஷார்ப்பான லென்ஸ், டெப்த் ஆஃப் ஃபீல்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும், எடுக்கிற ஃபோட்டோஸும் அவ்வளோ ட்ரமேட்டிக்காக இருக்கும். நீங்கள் வீடியோஸ்க்குமே அந்த லென்சஸை யூஸ் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக ஒரு 50mm உங்களோட கிட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன அக்சசரி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா பேக். ஸோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கேமரா வாங்கும்போது அதில் கொடுக்குற பேக் அப்படிங்கிறது அந்த கேமராவை மட்டும்தான் கேரி பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னும் எக்ஸ்ட்ராஸாக சார்ஜஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் இப்போ நான் சொன்னதை வச்சே நீங்கள் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த திங்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாவே அந்த பேக் பத்தாமல் போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு குட் குவாலிட்டி பேக் நீங்கள் வாங்குறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். மொபைல் ஃபோன் மாதிரி கேமராஸ் இல்லை, கேமராஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கியர்ஸ். நீங்கள் எக்ஸ்பென்சிவ் இல்லாத கேமராவை செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருந்தீங்கனாலுமே சரி, அது ஒரு எக்ஸ்பென்சிவ் கியர். ஸோ அதை நீங்கள் எல்லா கிளைமேட்லேயும் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் பாடி வாங்குறீங்க அப்படின்னா தான் அது வெதர் சீல்டாக இருக்கும். மற்றபடி நீங்கள் வாங்குகிற லென்ஸோ இல்லை பேசிக் கேமராஸோ வெதர் சீல்டு இல்லை. தட் மீன்ஸ்
ஈஸியாகவே ஃபங்கஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதிலிருந்துலாம் ப்ரொடெக்ட் பண்ணணும், நல்லபடியாக உங்கள் கேமராவை நீட் கண்டிஷனில் வச்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக ஒரு நல்ல பேக்குக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லை, ஒரு நல்ல பேக்காக வாங்குங்க. அடுத்து என்ன அக்சசரிஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளீனிங் கிட்டு. நீங்கள் ஷாப்புக்கு போய் கேமரா ஷாப்பில் கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க, ஒரு 300 to 350 உங்களால் ஒரு நல்ல கிளீனிங் கிட் பேக்கேஜ் வாங்க முடியும். ஸோ அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா ப்ளோவர் இருக்கும், அது கூட ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் கொடுத்துருப்பாங்க, அது இல்லாமல் லென்ஸ் கிளீனர் கொடுத்துருப்பாங்க, ஒரு ப்ரஷ்ஷும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு செட்டாக வாங்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. நீங்கள் எங்கன்னா வெளியில் அவுட்டோர் ஷூட் போகிறீங்க அப்படின்னா டஸ்ட்டு எந்த அளவுக்கு பிக்கப் பண்ணும் கேமரா அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ க்ளீனாக நீட்டாக உங்கள் கியரை வச்சுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். அதுவும் இல்லாமல் நீங்கள் லென்சஸ்லாம் சுவிட்ச் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சுவிச் பண்ண பாருங்கள், ரொம்ப டஸ்ட் அண்டு ரஸ்டியான பிளேசஸில் அதை எதையும் மாற்றுறத தவிர்த்துக்கோங்க. ஏன்னா சென்சார்க்குள்ளே டைரெக்டாக டஸ்ட் போச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ளோவர் யூஸ் பண்ணலாம். அப்படி இருந்துமே சில மைக்ரோ பார்ட்டிகல்ஸ்லாம் போகாது, அப்படி இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் சென்டரில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம ஏரியாவோட கண்டிஷன் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்கும் அப்படின்றது. முடிஞ்ச அளவுக்கு கியர்ஸை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு இந்த க்ளீனிங் கிட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஃப்ளாஷ். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ஃப்ளாஷ் என்ன அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா கோடாக்ஸில் TT520 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ் இருக்குது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இப்போ வரைக்கும் நான் அந்த ஃப்ளாஷை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃப்ளாஷ், ரொம்ப சீப்பான ப்ரைஸ்லேயும் உங்களால் வாங்க முடியும். நீங்கள் சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃப்ளாஷ் உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். ஸோ அந்த ஃப்ளாஷையும் செக் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு எதனா ஃப்ளாஷ் தெரியும் அப்படின்னா அதையுமே வாங்கிக்கலாம். ஸோ ஃப்ளாஷ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் வாங்க போகிற பேசிக் கேமராஸ் எல்லாத்துலேயுமே ஃப்ளாஷ் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. அது எல்லாமே ஃப்ரண்ட் ஃபயரிங் ஃப்ளாஷாக இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக சப்ஜெக்டோட ஃபேஸில் ஹிட் பண்ணும், ஹார்ஷான லைட்டையுமே க்ரியேட் பண்ணும். அதை தவிர்க்கிறதுக்காக நீங்கள் பவுன்ஸ் பண்ணலாம் ஃப்ளாஷை. இந்த மாதிரி ஃப்ளாஷஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே உங்களோட கேமராவோட பேட்டரி அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு, இதை நீங்கள் தனியாக யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரமாக கேமராவில் பேட்டரி தீராது, ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான கேஜெக்டாக இந்த ஃப்ளாஷுமே இருக்கும். ஸோ இதுவும் ஒரு பிகினர் லெவலில் இருக்கவங்களுக்கு தேவையான அக்சசரின்னு நான் பார்க்குறேன். லிஸ்ட்டில் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரிப். என்கிட்ட வந்து ஒரு பேராகார்டில் செஞ்ச ஒரு ஹேண்ட் க்ரிப் இருக்குது. ஸோ எனக்கு நிறைய நேரத்தில் இது யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கும், சில டைமில் கொஞ்சம் கடுப்பாகவும் இருக்கும். நீங்கள் ஷோல்டர் ஸ்ட்ராப் யூஸ் பண்ண முடியல அப்படின்னும் போது இந்த மாதிரி ஹேண்டியாக சின்னதாக வாங்கி வச்சுக்கலாம், வேணா போட்டு ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா பிக் டிசைன் ஸ்ட்ராப்ஸ் எல்லாமே ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அந்த மாதிரி ஷோல்டர் ஸ்ட்ராப்ஸ் வேணும் அப்படின்னா ஷோல்டர் ஸ்ட்ராப்ஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறேன், கேமராஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ், முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக வச்சுக்கோங்க. லிஸ்ட்டில் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லைட்ஸ் வாங்கலாம். ஏன்னா நீங்கள் நைட்டில் ஃபோட்டோஸ் எடுக்க போகிறீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு கேமரா வாங்குறீங்கனாலே லைட் பெயிண்டிங்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி லைட் பெயிண்டிங்லாம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு மொபைலில் இருக்க ஃப்ளாஷை வச்சு பண்ண முடியும், பட் இருந்தாலும் நைட்டில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலாக எதனா ஒரு லைட் சோர்ஸ் இருந்தால், கண்டினியூஸ் லைட் சோர்ஸ் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதையும் உங்கள் கிட்டில் இன்க்ளூட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லைனா அது ஒன்றும் அந்தளவுக்கு முக்கியமான விஷயம் இல்லை நீங்கள் லோ லைட்டில் எடுக்காத வரைக்கும். ஸோ முடிஞ்சால் அந்த மாதிரி லைட்ஸ் ஆட் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் இந்த மாதிரி LC500 இருக்கலாம், இதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் நான் சொல்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன பேனல்ஸ் இருக்கும், கோடாக்ஸில் லைட் பேனல்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் லோ லைட் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிட்ஸையும் உங்கள் அக்சசரியில் இன்க்ளூட் பண்ணலாம். அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் இது எல்லாமே பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.